வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் திரையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மோங்கரகுடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வாரம் வாரம் நிறையா அன்பர்கள் வந்து அவங்களோட அனுபவத்தில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வாரம் வந்துள்ள அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்க. உங்களுடைய பேருங்க ஐயா? என்னுடைய பேர் கே வெள்ளிங்கிறீங்க. சரிங்க ஐயா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் வந்து திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலேருந்து வர்றேங்க. சரிங்க ஐயா. நீங்கள் எவ்வளோ ஆண்டு காலமாக இங்கே வந்துட்டுருக்கீங்க ஐயா? கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக வந்துட்டுருக்குறேங்க. சரிங்க. நீங்கள் 10 ஆண்டு காலமாக வந்துட்டுருக்கீங்கன்னா இங்கே வந்ததுலேருந்து உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு விரைவாக போற்றி. தென்னாட்டிலே ஒரு இறைவன் நமக்கு தோன்றியிருக்காரு சொன்னால் அவர் முருகப்பெருமான் தோன்றியிருக்காருன்னா யாம் பெற்ற இன்பம். இந்த உலகத்தில் நம்ம ஒரு மனிதனாக பிறந்து ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை கண்ணால் கண்டு காதால் கேட்டு தொழுவதற்கு நமக்கு பெரும் பெரும் வாய்ப்பு கிடைத்ததற்கு நம்ம முன்னோர்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும். இந்த துறையூர் மண்ணில் நமக்கு இப்படி ஒரு தெய்வத்தை கொடுத்த பரம்பொருளுக்கு நன்றி சொல்லணும். 10 ஆண்டு காலமாக எங்கள் வீட்டிலே வந்து அன்பர்களுக்கு சொன்னாருங்க, பத்திரிக்கை கொடுத்துட்டு வாங்க ஐயா குடிலுக்கு. நாங்கள் சரி ஏதோ இருக்குது என்ற ஒரு எண்ணத்தின் பேருக்காக நானும் இன்னொரு 2 பேர் வந்தோம். வந்துட்டு குடிலுக்கு வந்தபோது 7:30 இருக்கும். அப்போ வரும்போது இங்கே வந்தோடனே எங்களுக்கு அவங்க உபசாசித்து மிக சிறப்பாக உணவளித்து அன்றையிலேருந்து எங்களுக்கு இந்த உள்ளத்துக்கு பறி கொடுத்துட்டோம். உள்ளும் வகையான அரவணை ஓவாரே செல்லும் வாயிலாம் செயல் என்று வள்ளுவர்களுக்கு ஏற்ப அன்று முதல் இன்று வரை நான் நிற்பதும் நடப்பதும் ஓடுவதும் உடைய எல்லா இடங்களிலுமே ஐயாவுடைய நாம தான். இப்போ சென்றாண்டு ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. காசி போயிட்டு வந்தோம் யாத்திரை. அங்கே காசியில் போய் ஒரு அன்பர் வீட்டில் துன்பம் பையனுக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு பூஜை வச்சு இன்னைக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா உங்கள் பூஜைக்கு அப்புறம் எங்கள் பையன் கால் எழுந்து நடக்கிறேன் எழுந்து உட்காந்துட்டேன்னு சொல்லி மிக அற்புதமான செய்தி வந்தது. இதெல்லாம் ஐயாவுடைய ஆசை தான். இந்த ஐயாவுக்கு தொண்டு செய்வதற்கு நம்மளுக்கு பெரும் வாய்ப்பு இன்னும் கிடக்கணும். ஐயா நீண்ட காலம் நம்மளுக்கு நல்ல அறிவுரை கொடுத்து ஐயா ஞானத்திருப்படி மூலமாக மக்களுக்கு ஐயாவுடைய கருத்துக்கள் மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நாம் ஒவ்வொருவரும் நிறைய பங்கேற்று கொண்டு ஐயா சேவை செய்வதற்கு ஐயாவுடைய திருப்பதங்களை தொட்டு வணங்கணும். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் இங்கே வந்து நடந்த மாற்றங்கள் எல்லாமே சொன்னீங்க ஏன் நம்ம ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றி நம்ம ஓங்காரக்குடியில் ஆசான் செய்கிற அற்புதங்களை பற்றி இந்த மக்களுக்கு தெரியும் விதமாக கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஐயா அவர்கள் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டு அவினாசி வந்தாங்க. அவினாசியில் வந்து எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொன்னாங்க. என்னடா திடீர்னு சொல்கிறாங்களே காலையில் 8-9 மணிக்கு எப்படி நம்ம அன்னதானங்கள் கொடுப்பது எப்படி ஐயாவை வணங்க வைக்கிறதுன்று மிக மிக அச்சத்தோடு இருக்கும்போது அன்று புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை எங்கள் பக்கத்து அங்கே ஒரு கோயிலில் சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பிட்ருக்கா இல்லை அவங்க அன்னதானம் செஞ்சு வச்சுருக்காங்க சாப்பிட்ருக்கா இல்லை. இங்கே எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலையே சொல்லி ஹோட்டலில் போய் நாங்கள் ஒரு 100 சாப்பாடு சொல்லி ஏற்பட பண்ணும்போது அப்போ சொல்கிறாங்க ஐயா இங்கே வந்து சாப்பிடுட்டு. அப்போ அங்கே வந்து அன்பர் எல்லோரும் திருப்தியாக வடை பாயசோடு சாப்பிட்டு ஐயா 2 மணிக்கு வந்தார் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அப்போ தான் ஐயாவுடைய உண்மையான அன்பு உண்மையான ஐயான்னு என்னென்னு தெரிஞ்சது. ஐயா இல்லை இது கடவுள். அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பல கோடி சொத்துக்களை ஐயா அந்த இடத்து திருப்ப ஐயாவுடைய திருப்பாதம் பட்டப்படுறதுக்கு அப்புறம் இப்போ திருப்பி அரசாங்கத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி அங்கே நல்ல பெரிய வருமானம் இருக்குது. சரிங்க. நம்ம ஓங்காரக்குடியில் ஆசான் வந்து அவங்க சொல்லியிருக்க எல்லா சொற்பொழிவுகளுமே வந்து சைவத்தை கடைப்பிடிக்கணும், நிறைய மக்களுக்கு முடிஞ்சது மாதத்துக்கு 2 பேருக்காவது அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிற கருத்துக்களை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருப்பாங்க ஐயா. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் ஔவையார் சொல்கிறாரு. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாளைக்கு 7 என்றால் 7 என்னவோ அறியாய் இடம்பெயூர் என் உயிரே உன்னோடு வாழ் அறிது. அரசனாக இருந்தாலும் சரி அரசனுக்கு தொண்டு செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இந்த 10 எஞ்சான் உடம்பு இருக்கக்கூடிய இந்த வயிற்றை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. அந்த உணவு கொடுத்தால் ஒளியே அந்த வயிற்றை காப்பாற்ற முடியாது. அப்போ ஐயாவுக்கு எவ்வளோ ஒரு ஞானம் கிடச்சி இந்த உணவு கொடுத்து நம்முடைய உடம்பில் இவ்வளோ ஒரு சக்தி கொடுத்தா தான் இறைவன் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானத்தில் தான் ஐயா வந்து பசியோடு இருக்கிறவங்களை பார்க்கக்கூடாது பசிப்பினி ஆற்றணும்னு சொல்லி வள்ளலாருடைய மிகப்பெரிய வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வடினேன் என்று சொன்ன வள்ளலாராக பிறந்திருக்கிற ஐயா அவர்கள் எப்படி இருப்பார்? பயிரே அவர் பொருட்களினா இப்போ மனிதன் கண்டு எப்படி இருக்குது? மனிதன் விலங்குகள் அனைத்து ஜீவராசிகளும் இறைவனால் படைக்கப்பட அனைத்து ஜீவராசிகளுக்கும் நாம் உணவு கொடுக்கும்போது நாம் இறைவனாக மாறுறோம். அப்போ ஐயா நமக்கு இறைவனாக காட்சி கொடுக்குறார். எப்போ இறைவன் நம்ம காட்சி ஐயாவை இறைவனாகவே நம்ம நினைக்கிறோம், இறைவனாகவே பார்க்குறோம், இறைவனாகவே வணங்கும்போது நம்மளும் இறைவனாக மாறுறோம். நமக்கு அந்த பெரும் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கள் ஐயா. இன்றைய மக்களுக்கு வந்து நம்ம சொல்லுவோம்னா
துன்பம் என்பது இல்லை. ஆனால் நாம் ஒவ்வொரு பிரச்சனையும் ஆசைப்பட்டு துன்பத்துக்கு ஏற்படுத்திக்கிறோம். அந்த துன்பத்தை போக்குவரத்து வழி தெரியாமல் திக்குமுக்காடிட்டுக்கிறோம். அந்த துன்பத்தை எப்படி எளிமையாக லவ்வாக நீக்கி பேரின்மலை அடைய என்பதை நம்ம ஐயா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருவரும் ஞானத்தினுடைய மூலமாகவும் ஐயாவுடைய சொற்பொழி மூலமாகவும் ஐயா எழுதிக்கிற ஒரு நூல்கள் படிக்கும்போது நம்ம எளிமையாக இந்த பிறவிப்பெருங்களை நீந்த முடியும் என்கிறது எங்களுடைய முக்கியமான நம்பிக்கை. சரிங்கய்யா, உங்காரக்குடியில் சார்பாகவும் அரங்கர் டிவி சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.